Hi, hello friends, welcome. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான். 1 or 2 minutes நம்ம இதை வந்து செஞ்சிடலாம். ஈஸியாக வந்து இப்போ வந்து கந்த சஷ்டி விரதம் வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு நீங்கள் படைக்கலாம், ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இங்கே வந்து திணை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஏலக்காய், சுக்கு, சர்க்கரை மூணும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை தவிர நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா நீங்கள் நட்ஸ் வந்து முந்திரி, பாதாம் இந்த மாதிரி நட்ஸும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே நட்ஸ் வந்து சேர்க்கல. நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கடாய் ஹீட் ஆன உடனே நீங்கள் வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு குட்டி கப் அளவு தான் திணை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற அளவுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் தான் வந்து நெய் இங்கே ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அளவு மாறும்போது அதுக்கேற்ற அளவு நெய் வந்து மாற்றிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நெய் நல்லா உருகி வந்த உடனே நம்ம வந்து திணை மாவை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் கலந்து விடலாம். நல்லா வந்து அந்த வாசனை வரணும் திணை மாவுலேருந்து. அந்த அளவுக்கு நெய்யும் திணை மாவும் சேர்ந்து நல்லா வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கட்டி கட்டும் அதையும் நல்லா உடச்சி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்ல வறுபட்டுடுச்சு, அந்த கிரானியூல்ஸ் மாதிரி ஆகுது இல்லையா. இப்போ வந்து நான் அந்த எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், சுக்கு பொடி சேர்த்துட்டு வெல்லமும் வந்து நல்லா உதுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் வறுக்கும்போது இன்னும் நம்ம வந்து நல்ல குறுணு குறுணியாக வந்து உங்களுக்கு தெரியும். அதுதான் ஸ்டேஜ். அந்த வெல்லம் அப்படியே மெல்ட் ஆகி லைட்டாக அந்த கேரமலைஸ் ஆகிற மாதிரி ஆகும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குழந்தைங்கக்கிட்ட கொடுக்கும்போது கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு டைமே இல்லாத போது எதுவும் வெளியில் கூட வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு குட்டி டைம்லேயே நீங்கள் வந்து இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இப்போ வந்து இதை முடிஞ்சிடுச்சு, நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.